ஹலோ கைஸ், வெல்கம் டு எவ்ரி திங் டாய்ஸ். நம்ம சேனலில் எல்லா விதமான டாய்ஸ் வீடியோவும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு கிச்சன் செட்டு தான் நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். இது கிச்சன் செட்டு மட்டும் இல்லாமல் இது கூடவே பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டூலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டைனிங் டேபிள் மாதிரி வந்து குட்டியான சைஸில் வந்து தந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரூட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம இன்றைக்கி எப்படி இருக்குன்னு அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வந்து இந்த கிச்சன் செட்டை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஓகே, நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நான் ஒரு ஒரு திங்ஸாக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ரெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, ரெட்டு ஒயிட்டுங்கிறத விட ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது, டார்க் ஆரஞ்சு கலரில், அப்புறம் ஒயிட் கலர் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் மாடல் வந்து நம்மளுக்கு தந்திருக்காங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரில. குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது, மாடலும் வந்து சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்பூன் மாடலில் டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப்பில் வந்து தந்திருக்காங்க, பார்க்க க்யூட்டாக அழகாகவே இருக்குது. ஓகே, அடுத்ததை நம்ம எடுத்து என்ன இதுன்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மாடல் தான். இது வந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காய் சீவுறது மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக தான் ரெடி பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்குமே நல்லா தான் இருக்குது. பார்க்குறதுக்கு எனக்கு காய் சீவுறது மாதிரி தெரியுது. இதோடைய பேர் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் என்னென்னு சொல்லுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்க சின்ன பசங்க எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பராக வந்து சின்ன பசங்க வந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கான் எல்லாத்தையும் கட் பண்ணி விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு கத்தி கொடுத்துருக்காங்க. சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ரியல் கத்தி மாதிரியே வந்து பிளாஸ்டிக்கில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு ஷைனிங்கான ஒரு லுக்கிலே இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஒரு மூணு வந்து டாட்லாம் வச்சு சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க கலர்ஃபுல்லாக. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சமைக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்குது. ஒரு நெய் இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் எல்லாத்துக்குமே நம்ம வந்து எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குக்கிங்க்கு தேவையான எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரியான ஒரு ஸ்பூனு சூப்பராக இருக்குது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு. ஒரு பிளாஸ்டிக் வந்து பக்காவாக இருக்குது இந்த இந்த கிச்சன் செட் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து என்ன திங்ஸ் கொடுத்துருக்காங்க நான் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து கீழே விழுந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்டூல் வந்து சூப்பர் சூப்பர் ஸ்டூல் கொடுத்துருக்காங்க. பார்க்க வந்து நேச்சுரலாக இருக்குது பார்த்திங்கன்னா வந்து. ரியலான நம்ம ஸ்டூல் வீட்டிலலாம் வச்சுருப்போம் பார்த்திங்களா, பிக் சைஸ், அதுலேயே வந்து ஸ்மால் சைஸில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு ஷைனிங்காக இருக்குது, பிளாஸ்டிக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஸ்டூல் எப்படி இருக்குமோ அது அப்படியே வந்து வந்து ஒரு மினியேச்சர் ஸ்டூல்ஸ் தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. செம்மையாக வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியுமே பார்த்திங்கன்னா அப்படினா வந்து பக்காவாக இருக்குது. நம்ம வந்து வீட்டிலலாம் ஸ்டூல் இருந்தால் மேலே மேலே எடுத்து அடிக்க வைப்போம் பார்த்தீங்கன்னா, நான் அந்த மாதிரி வந்து அடிக்க வச்சு பார்த்தேன். அடிக்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு சூப்பராக வந்து ஒன்று பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது வந்து புதுசு அப்படிங்கிறதுனால வந்து நம்மளுக்கு வந்து ஷைனிங்காக அது வந்து பார்க்க வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. பார்த்தா உங்களுக்கே தெரியும், அந்த அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது நமக்கு வந்து சூப்பராக இருந்தது. ஓகே, நம்ம வந்து இதை வச்சுட்டு அடுத்தது இது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டூலு. இந்த மாதிரி அடிக்க வச்சுட்டு நம்ம வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டு வந்து நாலு பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து கிச்சன் ஹாப்பி அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து செட் ப்ளே அப்படிங்கிறது இந்த ஸ்டிக்கரில் வந்து போட்டிருக்காங்க. ஃப்ரிட்ஜு, ஃப்ரிட்ஜு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எதுவுமே கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு காய்கறியெல்லாம் உள்ளே போட்டு மூடி வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃப்ரிட்ஜு தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து நம்ம வந்து வேறு என்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். வாங்க, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு குக்கர் வந்து கொடுத்துருக்கோம். குக்கர்னு சொல்ல முடியாது, குக்கர் கிடையாது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கடாய் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூட் பாக்ஸும் சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. சரியாக எனக்கு பேர் தெரியாமல் நான் வந்து மாற்றி மாற்றி சொல்லிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா வந்து சூட் பாக்ஸ் மாடலில் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் வந்து சூப்பராக இருக்குது, பக்காவாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்காக இருக்குது. டபுள் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டார்க் பிங்க் கலரும் அப்புறம் லைட் க்ரீன் கலர்லேயும் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது பார்த்திங்க அப்படின்னா வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இதோடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு சரியாக வந்து யாபத்தில் வரமாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
பட் வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நம்மகிட்ட வந்து சின்ன சின்ன திங்ஸ் எதுவும் இருந்ததுன்னா வந்து நம்ம வந்து இதை வந்து கிச்சனில் வந்து வச்சுட்டு அதில் வந்து அடுக்கி வைக்கலாம் பார்த்தீங்கன்னா. அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்க்க வந்து க்யூட்டாக தான் ரெடி பண்ணியிருக்காங்க, எல்லோ அண்ட் க்ரீன் கலரில் வந்து நம்ம அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன திங்ஸ்லாம் அடுக்கி வைக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குது எதுவுமே. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து சூப்பராக இருக்குது, நம்மளுக்கு வந்து க்யூட்டாக நல்லா குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து ஒரு எல்லோ கலரில் வந்து ஒரு பிரிஞ்சால் மாடலில் வந்து தந்திருக்காங்க. இது வந்து ஒயலட் கலரில் இருந்தது அப்படின்னா வந்து நேச்சுரலான ஒரு கத்திரிக்காய் மாதிரியே நம்மளுக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லோ கலரில் தந்திருக்காங்க, பட் இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆஃப் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க, வந்து ஃபுல் சைஸ் கிடையாது. இருந்தாலுமே வந்து நம்ம வந்து வச்சு வந்து திங்ஸ் வச்சு விளையாடுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து பனானா வந்து கொடுத்துருக்காங்க. பனானாவுடைய கலர் வந்து கொஞ்சம் வந்து லைட் க்ரீன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குது இதுவுமே. இது எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆஃப் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லான ஃபுல், அதாவது ஒரு மோல்டிங்கான ஒரு கவர் பண்ண மாதிரி ஒரு ஃபுல் சைஸ் கிடையாது, ஆஃப் சைஸில் வந்து தந்துருக்குறாங்க. ஓகே, அடுத்ததாக என்ன திங்ஸ் தந்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்து பார்த்துடலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன திங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து டைனி டேபிள் பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரே மொத்தமாக பார்த்திங்கன்னா வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. சின்ன சின்னதாக தனித்தனியாக ஸ்டூல் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து அடுக்கி வைக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து கீழே கீழே விழும். இது எல்லாமே ஒரு செட்டப்பாக கொடுத்துருக்காங்க ஒரே மொத்தமாக பார்த்திங்க, உங்களுக்கே தெரியும். மேலே இருக்க அந்த லேயரை மட்டும் நம்ம வந்து தனியாக கிளட்டிக்கலாம், மற்றபடி எல்லாமே செட்டு தான். அதை வந்து திரும்ப நம்ம அது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படி வந்து செட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து எங்கே மிஸ் ஆகாமல் இருக்கும். இதே தனித்தனியாக சின்ன சின்ன ஸ்டூலும் அப்புறம் டைனிங் டேபிள் தனியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு சின்ன சின்னதாக தனித்தனியாக இருக்கும். இப்படி பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக அவ்வளோதான் திங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் நினைக்கிறேன். இது வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து எத்தனை திங்ஸுங்கிறதையும் கவுண்ட் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து நாலு திங்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த இது மாதிரியானது. அதுக்கப்புறம் நாலு ஸ்டூல் கொடுத்துருக்காங்க, எட்டு, இது ரெண்டு, பத்து, பன்னெண்டு, பதினாலு திங்ஸ் டோட்டலாக வந்து கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது, கலர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்குறாங்க. சின்ன பசங்க விளையாடுறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய். அப்படியே நான் உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து ஜூமில் வந்து காட்டுறேன், எல்லாத்தையுமே அப்படியே நீங்கள் மேலோட்டமாக பாருங்கள். ஓகே. எல்லாமே பாருங்கள், ஜூமில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டைனிங் டேபிள்லாம் பாருங்கள், நேச்சுரலான ஒரு டைனிங் டேபிள் மாதிரி தெரியுது ஜூமில் பார்க்கும்போது, பெரிய ஆள் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. ஆனால் எவ்வளோ குட்டியாக இருக்குது தெரியுமா, இது வந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு வேறு திங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ரூட்ஸு, ஸ்டூலு. இந்த ஸ்டூல்லாம் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது, ஆனால் ஒரு காற்றுல கூட ஆடுற மாதிரியானது தான் இருக்குது, பட் வந்து குவாலிட்டியாக இருக்குது. ஓகே, பை பாய்.